ஒரு போர் இலக்கியத்தை பத்தி பேசிட்டோம். நம்மளுடைய வாழ்க்கையும் போர்க்களமாக மாறிட்டு இருக்கா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரிய நம்ம முன்னாடி எழுப்பக்கூடிய ஒரு புத்தகம். இதற்கு பெயர் தான் பார்ப்பனியமா அப்படின்ற ஒரு கேள்வி. அதில் இடையில் வர டைட்டில்லையே உடச்சிட்டாங்க எதற்கு பெயர் பார்ப்பனியம் அப்படின்றத. அந்த புத்தகத்தை தொகுத்து உரை பேசுவதற்காக எழுத்தாளர் நிவேதிதா லூயிஸ் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க அங்கேயே இருந்து நம்மளுக்காக சிறப்பாக பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் எழுத்தாளர் குணச்சந்திரசேகர் அவங்களும் வந்திருக்காங்க. இந்த புத்தகத்தை நம்மளுக்கு கொடுத்த எங்கெல்லாம் வந்து அவங்க குட்டி குட்டியாக wire.com நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் சித்தார்த் வரதராஜன் அப்படின்றவர் வந்து எந்த அளவுக்கு இப்போ வந்து ஒரு ஜேர்னலிசம் ஃபீல்டில் பயங்கரமாக எழுதிட்டுருக்காரோ அந்த இடத்துல எழுதப்பட்ட நிறைய தொகுப்புகளை எடுத்து உள்ளே வச்சுருக்காங்க. அது மாதிரி நிறைய இடத்துல .com எழுதுனது எல்லாமே எழுதி தொகுக்கப்பட்டது எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க புத்தகத்தில். எழுத்தாளர் நம்மளுடைய ஜெயராணி அவர்கள் அவங்க ஒரு ஊடகவியலாளர் அப்படின்றதையும் தாண்டி இங்கே மனிதம் அற்று போய் சாதியை மட்டுமே வச்சு சாதிச்சிடலாம்னு நினச்சிட்ருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து நிறையா எழுப்பியிருக்காங்க. இப்போது எழுத்தாளர் குணச்சந்திரசேகர் அவர்களையும் ஊடகவியலாளர் எழுத்தாளர் ஜெயராணி அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். இதற்கு பெயர் தான் பார்ப்பனியமா அப்படின்னு கேட்கும்போது இங்கே இருக்க எல்லாருக்கும் என்னென்னமோ நினைவுகள் வரலாம். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய உள்வாங்கல் வந்து இந்த டைமில் இந்த பீரியாடிக்கல் ஸ்டேஜ்னு தான் சொல்லணும். சொல்லப்போனால் 2014 ரொம்ப அதிகமாக நம்ம பேசக்கூடிய ஒரு வார்த்தை பார்ப்பனியம். ஏன் அப்படி நடந்தது அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இது அரசியலை தாண்டி தத்துவம் தாண்டி சித்தாந்தம் தாண்டி ஒரு சில விஷயங்கள் நமக்கே தெரியாமல் உள்ளே புகுத்தப்பட்டுட்டே இருக்குது அப்படின்ற ஒரு கேள்விகளை வந்து அதிகமாக எழுப்பக்கூடிய விஷயத்தை எல்லாமே எழுத்தாளர் பதிவு பண்ணியிருப்பாங்க. இந்த புத்தகத்தை பற்றி முதல்ல பேசுவதற்காக உரை நிகழ்த்துவதற்காக இணைகிறார் எழுத்தாளர் குணச்சந்திரசேகர் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இது நான் வரும்போது ஒரு இந்த நிகழ்வுலாம் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு மைண்ட் செட்டு டோட்டலாக மாறிடுச்சு. அதுதான் பொதுவாக வந்து ஒரு மூணு பேர் மேடையில் உட்காந்துருப்போம், ஒரு ஆள் தொகுத்து வழங்குவாங்க, வந்து வாங்க வாங்கன்னு பேச கூப்பிடுவாங்க. நம்ம அதுக்குள்ளே யாராவது நல்லா பேசுகிறவங்க முன்னாடி பேச சொல்லிட்டு நடுவில் நம்ம பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். இல்லை அடுத்து வரவங்க நல்லா பேசுனாங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி அவங்கள ஹோல்ட் பண்ணிட்டு நம்ம முன்னாடி பேசலாம். இப்போ ஆக்சுவலாக நான் தான் பண்ணிகிட்ருக்கேன் நிகழ்ச்சி நிறுவப்படி, நானும் அடுத்து பேசணும். ஆனால் தோழர் புக்கை பின்னாலிருந்து பார்த்தேன், எல்லா பேஜிலையுமே புக் மார்க் இருக்குது, இது நமக்கு தாங்காது, முன்னாடியே நமக்கு முடிஞ்ச வரைக்கும் பேசிடுவோம் அப்படின்னு வந்துட்டேன். அண்ட் தென் இதுக்கு முன்னாடி அந்த நாடகம் நிகழ்த்துன அந்த தோழர் உண்மையாலுமே அது எனக்கு ஒரு புது அனுபவம். இவ்வளோ நெருக்கத்தில் இவ்வளோ உயிர்ப்பாக ஒரு நாடகத்தை நான் கிட்டது வரைக்கும் பார்த்ததில்லை. அந்த ஒரு அனுபவம் தந்ததுக்கும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பொதுவாக இந்த மேடையிலலாம் அதிகமாக பேசி பழக்கம் கிடையாது, அதனால் இந்த பேச தெரியாதவங்க முன்னே எதை பற்றி பேச ஆரம்பிக்கலான்னு கேட்டால் பொதுவாக நமக்கு ஒரு நண்பர்கள் சொல்கிற ஒரு டெம்ப்ளேட் ஏதாவது ஒரு திருக்குறளை வச்சு ஆரம்பிச்சிக்கலாம் அப்படின்னு. இது அது மாதிரி தான் நான் நோட் பண்ணிட்டு வந்தேன், அது குரலையும் முழுசாக சொல்லுவேனான்னு தெரில. இந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்லணுன்னா இந்த குரல் எது எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா இந்த நோய் நாடி நோய் முதல் நாடி அதன் வாய் நாடி வாய்ப்பச்சே. இந்த இதற்கு பெயர் தான் பார்ப்பனியம்ன்ற புத்தகத்தில் தோழர் ஜெயராணி ரொம்ப வலுவாக தீர்க்கமாக இந்திய சமூகத்துக்கான நோய் என்ன அப்படின்றத திட்டவட்டமாக சொல்கிறாங்க. அது ஜாதி தான் இந்திய சமூகத்துக்கு இருக்க மிகப்பெரிய நோய், அதை கெடுத்துக்கிட்டு இருக்கிறது இன்னைய வரைக்கும் அதை முன்னேற விடாமல் நம்ம இன்னும் வந்து சமூகம்னு சொல்லிக்கிறதுக்கான தகுதியே அடைய விடாமல் பண்ணது வந்து ஜாதி தான். அதை ரொம்ப தெளிவாக வரைய எடுத்துட்டாங்க. அடுத்து இந்த நோய்க்கான காரணம் இந்த ஜாதி கட்டமைப்பை மனிதர்களை வந்து ஒரு ஒரு மனித தொகுப்பு ஒரு நாளாக பிரித்து, ஒருத்தன் தலையில் பிறந்தவன் காலில் பிறந்தவன் அப்படின்னு ஒரு நாளாக பிரித்து அதில் வந்து அந்த ஜாதிகளை 6000 பிரித்து அதை ஒன்றுக்கு கீழே ஒன்று கீழே ஒன்று கீழே ஒன்றா அடுக்கி கடைசி வரைக்கும் ஒரு சக மனிதனை சமமாக பார்க்குற உணர்வே ஏற்படுத்த விடாமல் செஞ்சு அதை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறது பார்ப்பனியம். நோய் ஜாதி அதை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறது, அதை உருவாக்குனது பார்ப்பனியம். இந்த ரெண்டு விஷயந்தான் இந்த புக்கிலிருந்து நான் எடுத்துக்கிட்ட முக்கியம். அதாவது எனக்கு இதில் இருக்க படிக்கிற எல்லா கற்றையும் உணர்த்துறது இது தான். இன்னொன்று இது எப்படி இந்த விஷயத்தை கன்வே பண்ணுதுன்ற ஒரு விஷயம் இருக்குது. தோழர் தாயப்பன் இதுக்கான கருத்துரையில் அழகாக சொல்லியிருப்பார், ஒரு ஒரு செய்தியை புரிய வைக்கிறது வேற உணர வைக்கிறது வேற.
யார் வேணாலும் புரிய வைக்கலாம், இதுதான் பிரச்சனைன்னு. ஆனால் எனக்கு உரைக்க வைக்கணும்ல, அதுக்கு ஒரு மொழி வேணும். அதை ரொம்ப நாளாக இந்த மண்ணில் பெரியார் பண்ணிகிட்டு இருந்தார். அவரோட தமிழ் மட்டும்தான் ஒரு மாடர்னான தமிழ்னு அந்த கருத்துரையில் தாய்ப்பன் அழகாக சொல்லியிருப்பார். உதாரணமாக அவரை அடிக்கடி நம்ம கேட்குற ஒரு கொட், உன்னோட மூதாதையரை விட, உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட உன் அறிவு பெரிது, அதை சிந்தி அப்படின்னா, இந்த தமிழ் ஒரு பழமையான தமிழ். இந்த தமிழ் வந்து ஒரு காலங்காலமாக ட்ராவல் பண்ணிட்டு வர ஒரு வழக்கமான தமிழ். ஆனால் அது பெரியார் அப்படி சொல்லலை. உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் விளக்கமாத்தை விட உன் அறிவு பெருசு, இது மாடர்ன் தமிழ். ஏன் வெங்காயம் விளக்க மாதிரி அது ஏதோ போகிற போக்கில் சொல்கிற, ஏதோ வசை சொல் கிடையாது. அந்த கருத்தை நான் என்னவா வச்சுருக்கேன்றதை அந்த வார்த்தையில் அவர் சொல்வார். நான் அதை அவ்வளோதான் மதிக்கிறேன். இதை நீங்கள் வந்து அதை நான் சீர்படுத்தி எழுதுகிறேன், செந்தமிழில் எழுதுகிறேன்னு நீங்கள் எழுதும்போது அந்த உணர்வு உங்களுக்கு கிடைக்க போகிறதில்லை. எனவே இது வரைக்கும் இந்த ஜாதி பிரச்சனையை பற்றி எழுதுறவங்க எல்லாருமே இந்த சங்கத்தமிழ், அதாவது சொல்லலாம் இந்த பழைய தமிழ்லே தான் அது திருப்பி திருப்பியும் வந்துக்கிட்டு இருந்தது. ஆனால் தொடர் ஜெயராமே அதை நமக்கு உரைக்கி வைக்கிற மாதிரியான இந்த பெரியாரோட தமிழில் கொடுத்துருக்காங்க. அது இன்னும் தாயப்பன் தோழர் அதை அதிக அழகாக சொல்லியிருப்பார். அம்பேத்கரோட ஆங்கிலத்தை பெரியாரோட தமிழில் தந்திருக்காங்க அப்படின்னு. நான் அது இன்ட்ரோவில் படிக்கும்போது இது இன்னும் ரொம்ப பில்டப்பாக இருக்கு போல இருக்கே அப்படின்னு. ஏன்னா நம்ம உலகத்தில் ரொம்ப உயர்ந்த மனிதர்களாக நினச்சிட்டு இருக்க ரெண்டு பேர்த்தையும் ஈர்த்துட்டு வந்து இப்படி சொல்லவும், நான் தோழர் புக்கையும் இதுக்கு முன்னாடி படித்தது இல்லையா, அதனால் அது ஒரு இது. ஆனால் உண்மையாக படிக்க 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 அது எனக்கு ஏற்படுத்தின என்னோடய சிந்தனையை நான் திருப்பி திருப்பியும் மீள்வாசிப்பு பண்ணுறேன். திருப்பி திருப்பியும் நான் யோசிச்சது கரெக்டாக சில இடத்துல, ஆமாம் இது கரெக்டு தான், இது கரெக்டு தான். சில இடத்துல இதை நம்ம ஏன் யோசிக்கவே இல்லை, இது நமக்கு தோணவே இல்லையே. இந்த உணர்வு ஏற்பட 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 அந்த தாயப்பன் தோழரோட அந்த வார்த்தைகள் உண்மைதான்றது தான் எனக்கு தோணுச்சு. ஆக்சுவலாக வரும்போது நான் வந்து ஒரு ஒரு கட்டுரையாக அதில் இருக்க சாராம்சத்தை சொல்லிட்டு வரலாம்னு நினச்சேன். இருந்தாலும் அதை தோழர் பார்த்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். சொல்ல இருக்கிறதால நான் இந்த நூல் எனக்குள்ள என்ன மாதிரியான இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்தது, இது இதை நான் எப்படி நான் கன்சீவ் பண்ணிக்கிறேன்றதை மட்டும் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதாவது பொது புத்தியில் நமக்கு புரிகிற ஒரு விஷயம், ஒரு எந்த பிரச்சனையாக நடந்தாலும் நம்ம காலங்காலமாக கேட்டுட்டு தான் இருப்போம். அது இலங்கை தமிழர் பிரச்சனையாக இருக்கட்டும், அது அரசு நிகழ்த்துற பயங்கரவாதம், போலீஸ் தாக்குதல், இப்போ ஸ்டெர்லைட்டில் நடந்த மாதிரியான சம்பவம், அப்புறம் வந்து பாலியல் குற்றங்கள், பெண்கள் மீதான அடக்குமுறை, இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து கேட்டுட்டு வர விஷயங்களையே நம்ம சராசரி மூளையை பழக்கப்படுத்தி வச்சுருக்காங்கல்ல இந்த சமூகம். இப்படி தான் இதை நீ புரிஞ்சிக்கணும், இந்த பிரச்சனைன்றது இதுதான் ஒரு டெம்ப்ளேட் நம்ம மூளை எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கும். அதை உடச்சி அதுக்குள்ளே ஒரு கான்ட்ரடிக்ஷனை வச்சு 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 நம்மளுக்கு புரிய வைக்கிறாங்க. உதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னா, அவங்க முதல் கட்டுரை வந்து அரச பயங்கரவாதம் முதல் கல்லை எரிந்தவர் யார். இதில் பார்த்தோம்னா எனக்கு ஸ்டெர்லைட் பிரச்சனையை பற்றி சொல்லுவாங்க. அதில் நடந்த வன்முறை வந்து அது வந்து ஒரு நாகரிக சமூகத்துக்கு எடுத்துக்காட்டே கிடையாது, அதில் நம்ம 100% உடன்படுறோம். ஆனால் இந்த சம்பவம் தமிழ்நாட்டில் ஏற்படுத்தின அந்த ஒரு எழுச்சி இல்லாத ஒரு கோபத்தை வந்து எத்தனையோ அரசு வன்முறைகள் பயங்கரவாதங்கள் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. குறிப்பாக வந்து இதில் எத்தனை 14 பேர் 17 பேர் இறந்தாங்க சொல்ல ஸ்டெர்லைட்டில் 17. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி வந்து தாமிரபரணி படுகொலை நடந்திருக்கு, எச்சினத்தம் படுகொலை நடந்திருக்கு, அதுக்கப்புறம் 2011 பரமக்குடி இந்த விமானவன் சேகரன் நினைவு அந்த டைமில் நடந்த ஒரு வன்முறை இருக்குது. இதெல்லாம் இந்த சமூகம் என்னவா எடுத்துக்கிச்சு, அது ஏதோ ஒரு நியூஸ் பேப்பரில் ஏதோ ஒரு 2-3 நாளைக்கு வர ஒரு முக்கிய செய்தி, அதோடு நம்ம கடந்து போயிடுவோம். ஆனால் இந்த ஸ்டெர்லைட் பிரச்சனை இது நம்மளை திறந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இது தலித் மக்களுக்கு இந்த வன்முறைகள் நிகழ்த்தப்படும் போது ஒருவேளை நம்ம உளவியல் பழக்கப்பட்டுருச்சோ, அவங்க இது இது டிசர்வ் பண்ணுறாங்க, இல்லை அவங்களுக்கு இது எப்பயுமே நடக்கிறது தான். இந்த ஸ்டெர்லைட் பிரச்சனை என்னென்னா, எப்பயுமே இது நடக்கிற தலித் பிரச்சனைக்கு தலித்துகளுக்கு நடக்கிறத தாண்டி பிற்படுத்தப்பட்ட மக்கள் இல்லை அவங்கள ஆண்ட ஜாதிகளாக நினச்சிக்கிட்டு இருக்க சமூகத்து அது ஜாதிகள் இவங்க கலந்துக்கிட்டு இருக்க அவங்களுக்கு இது நடக்கும்போது இது என்னடா அது வித்தியாசமாக இருக்குது, இது ஒரு பிரச்சனையோ, அப்போ தான் தமிழ் சமூகம் இதை கொஞ்சமாவது உணருது. இது வேறு மாநிலத்தில் நடந்தால் இந்த உணர்வும் ஏற்பட்டிருக்குமான்றது தெரியல, அது வேறு விஷயம். இருந்தாலும் இந்த ஒரு கான்ட்ரடிக்ஷன் ஒரு ஒரு விஷயத்துக்குள்ளேயும், எனக்கு ஸ்டெர்லைட் பிரச்சனைன்னு வந்தால் இந்த ஸ்டெர்லைட் பிரச்சனையே நான் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த தலித் மக்களுக்கு மேலான வன்கொடுமை நடக்கும்போது அதை பற்றி
என்னால் சிந்திக்க முடியல, ஆனால் இது என்னை பாதிக்குதுன்னா எனக்குள்ளே இருக்கிறது என்ன, அதற்கு பெயர் தான் பார்ப்பனியம். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம். இப்போ விவசாயிகள் பிரச்சனை எடுத்துப்போமே, விவசாயத்தை ஜாதி தொழில்னு எழுதியிருப்பாங்க ஆர்டிக்கலில். அவன் படித்தா கொஞ்சம் பகீர்னு இருக்கும், ஏன்னா நம்ம பழக்கப்பட்டதெல்லாம் அப்படி தானே, விவசாயம்னா அவன் சோத்தில் கை வச்சாதான், சி சேத்தில் கை வச்சாதான் நம்ம சோத்தில் கை வைக்க முடியும். வந்து மண்ணோட பண்பாடு தொழில், மரபான தொழில், இப்படியே தான் அதை கொண்டு போயிட்டுருக்கோம். இப்போ விவசாயிகள் போராட்டம், அவங்க வந்து நிர்வாணமாக டெல்லியில் போனாங்க, இது எல்லாமே வருத்தத்துக்குரிய விஷயங்கள் தான்றதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது, அதை நம்ம பகடி பண்ணலை. ஆனால் இந்த சமூகம் எந்த அளவு வரைக்கும் ஒரு பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுக்குது அப்படிங்கிறது தான் பிரச்சனை. விவசாயிகள் பிரச்சனையே, விவசாயிகளோட அந்த நிலம் வைத்திருக்கவர்கள், இல்லை ஓரளவுக்கு வசதியான விவசாயிகள், இல்லை சிறு குறு விவசாயிகள், இந்த லெவலில் இருக்க வரைக்கும் தான் நம்ம இதை ஏற்றுக்கிறோம். ஆனால் விவசாய கூலிகள்னு ஒரு வகுப்பினர் இருக்கிறாங்க, நிலமே இல்லாமல் இன்னும், அல்லது அரசாங்கத்தால், ஆங்கிலேய அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட பஞ்சமி நிலங்களை திருப்பியும் இழந்து போய் திருப்பியும் நிலம் இல்லாதவங்களும் ஆனவங்களும் இருக்காங்க. கிடைச்சி கிடைக்காம கை கட்டினது வாய்ப்பு கட்ட போ வாய்ப்பு கிடைக்காமல் போன குரூப்ஸ், இந்த மாதிரி இருக்கவங்களும் இருக்காங்க. ஆனால் இவங்க பிரச்சனைகள் நம்மளை எந்த அளவுக்கு அதை பகுத்து பார்க்குறோங்கிறது தெரியல. உதாரணமாக வந்து ஒரு புலிவரம் அதில் கொடுத்துருப்பாங்க அந்த ஆர்டிக்கலில், ஹரியானாவில் வந்து ஒரு வருஷத்தில் ஒரு 250 சூசைட்ஸு, விவசாயிகள் சூசைட்ஸ் இருக்குன்ட்டு பதிவாகுது. அந்த 250 வந்து விவசாய கூலிகள், அதுக்கும் அந்த வருஷம் வந்து நல்ல மகசூல் இருக்குது, நல்ல விலைக்கு வந்து அவங்களோட விளைபொருள் விற்பனை ஆகிருக்கு, ஆனாலும் வந்து ஒரு 250 பேர் தற்கொலை பண்ணியிருக்காருன்னா காரணம் என்னென்னா அத்தனை பேரும் நிலமற்ற கூலிகள். இங்கே விவசாயம் நல்லா செழித்தாலும் செழிக்காமல் போனாலும் தலித் மக்கள், அது அடித்தட்டு மக்களோட வாழ்க்கையில் எந்த மாற்றமும் கிடையாது, அவன் சாவை நோக்கி தான் போகிறான். நமக்கு இப்போ விவசாய, இப்போ நம்ம விவசாய சங்கங்கள் எடுக்கிற போராட்டங்கள் எல்லாமே அவங்களுக்கான கொள்முதல் விலை ஏறி போயிடுச்சுன்னா, இல்லை வந்து அதுக்கான இழப்பீடு கிடச்சிருச்சுன்னா நின்றுணும். ஆனால் இது ஒரு நிலமற்ற கூலிக்கு இது எந்த மாற்றத்தை ஏற்படுத்தும், இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் விஷயம். இது சொல்லிகிட்டு இருக்கும்போது எனக்கு டக்குன்னு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகுது, இன்டர்செக்ஷனாலிட்டி அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. கிம்பர்லேக்கின் ஷான்ட் வந்து ஒரு அமெரிக்க பிளாக் ஃபெமினிஸ்ட். ஏன் பிளாக் ஃபெமினிஸ்ட்னு சொல்கிறேன்னா, எல்லா ஃபெமினிசமும் சமமாக பாத்திர முடியாது. பெண்களுக்கு நடக்கிற வன்கொடுமைகள்லே படிநிலைகள் இருக்குது. இன்டர்செக்ஷனாலிட்டி கான்செப்டே அப்படி எடுத்துகிட்டு வந்தது தான். ஒரு கருப்பினத்தை சேர்ந்த ஒரு பெண் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறாங்க, அந்த நிறுவனத்தில் கருப்பின ஆண்களும் இருக்காங்க, வெள்ளை இனத்தில் இருக்கவங்களும் இருக்காங்க. இப்போ என்னென்னா இவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல, கருப்பின பெண்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கல. அவங்க போய் ஒரு கேஸ் போடுறாங்க. கோர்ட் என்ன பார்க்குதுன்னா, எத்தனை பிளாக்ஸுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருக்கீங்க, இப்போ வந்து 30% அவங்களுக்கு கொடுத்தாகணும்னு ஒரு சட்டம்னா 30% பிளாக்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. சரி, விமனுக்கு எத்தனை பர்சன்ட் கொடுத்துருக்கீங்க, அவங்களுக்கு ஒரு 30% இருக்குன்னா அங்கே ரெப்ரசன்டேஷன் இருக்குது ப்ரொமோஷனில். ஆனால் இங்கே சிக்கல் எங்கே வருதுன்னா, பெண்ணாகவும் இருந்து பிளாக்காகவும் இருந்து இந்த இரண்டு ஒடுக்குமுறைகளும் சந்திக்கிற இடத்துல இந்த கேப்பில் இருக்கான் பார்த்தீங்களா, இவன் விடுபட்டு போய்டும். இதே தான் நீங்கள் அப்படியே திருநங்கை, திருநம்பி, அதுக்கப்புறம் ஒரு நேச்சரிக்கையாளர்கள், இப்படி நீங்கள் இதை அப்படியே ஏற்றுக்கிட்டே போனோம்னா அந்த கான்செப்ட் பேர் தான் இன்டர்செக்ஷனாலிட்டி. எனக்கு இந்த புத்தகம் ஃபுல்லாகவே எனக்கு அந்த கான்செப்ட் ரிலேட் ஆகிட்டே இருக்குது. ஒரு ஒரு விஷயத்தையும் பகுத்து பார்க்குறது, ஒரு ஒரு பிரச்சனைக்குள்ளேயும் யார் அதிகமாக பாதிக்கப்படுறவங்கன்னு பார்க்குறது. இங்கே அதுக்கு என்னென்னா, அங்கே வந்து அரசாங்கத்தோட கவனக்குறைவு, இல்லை அரசாங்கம் அதை வந்து கணக்கில் எடுத்துக்கலன்றதோட முடியும். இங்கே வந்து சிஸ்டமேட்டிக்காக ஜாதி இயங்குது. அந்த பாதிப்பு அவங்க இந்த இடத்துல இருக்கவங்க விடுபட்டு போகிறது கிட்டத்தட்ட ஸ்ட்ரக்சரலாகவே இருக்குது இந்தியாவில். அது நமக்கு போக போக இது படிக்க படிக்க இதில் வைக்கிற புள்ளி விவரங்கள், இதில் வைக்கிற வாதங்கள் இந்த உள்ளே இருக்கும்போது அது நமக்கு ஒரு கிளாரிட்டியை நிறைய ஏற்படுத்துது. இப்போ இவங்க வச்ச கான்ட்ரசெக்ஷனில் இன்னொன்று பார்த்தோம்னா, இந்த பெண்கள் மீதான வன்கொடுமை விஷயத்தை எடுத்துக்கலாம். இந்த வன்கொடுமைகள்லே இப்போ உதாரணமாக எடுத்துப்போமே, நிர்பயா விஷயம் வந்து அது ஒரு ஈவிரக்கற்ற விஷயம், அது ஒரு மிருகத்தனமான விஷயம், அது இல்லைன்னு நம்ம சொல்ல. ஆனால் அது இந்தியா முழுக்க ஏற்படுத்தின அதிர்வலைகளை, சராசரியாக தோழர்களை அவங்க கொடுத்த புள்ளி விவரம் தான் ஒரு நாளைக்கு 6 தலித் பெண்கள் மேலே வன்கொடுமை நிகழ்த்தப்படுது. டெய்லி அது நியூஸ் ஆகுதா, இல்லை அது நமக்கு வரைக்கவாது செய்தா? ஆனால் இவங்களுக்கு அவங்களுக்கு ரீச் ஆகிறது நம்ம தப்புன்னு சொல்லலை, ஆனால் இதுவும் ஏன் கவனிக்கப்படுவதில்லை, இதுக்கு பின்னாடியிலேருந்து எது இயங்குது? குறிப்பாக சொல்லணுன்னா, இப்போ நடத்தின நாடகம் கூட நம்ம பார்த்தோன்னா ஆப்கான் பெண்கள் பற்றியானதாக இருக்குது,
இப்போ இந்தியாவிலே இப்போ இந்த இஜா பிரச்சனை இது வர சூழலில் பார்த்தோம்னா ஒரு பெண்ணுக்கு மீதான ஒரு அடக்குமுறை அப்படின்னாலே ஏதோ இஸ்லாத்தில் மட்டும்தான் இருக்கா, இஸ்லாத்தில் மட்டும் இருக்க மாதிரி நம்ம இந்திய சமூகம் என்ன பண்ணியிருக்கு, தன்னோட அந்த கேவலமான மூஞ்சை வந்து இந்த பர்தாக்கு பின்னாடி மறைச்சிக்குது. அவங்கள கை காட்டி கை காட்டி இந்த பாரு அவங்க பர்தா அணி விட்டுருக்காங்க, நாங்கள் விட்டுருக்கோமா, அவன் பண்ணுறது அடக்குமுறை, இங்கெல்லாம் நம்ம சுகமாக எல்லோரும் சந்தோஷமாக இருக்க மாதிரி. ஒரு நாளைக்கு தான் 6 தலித் பெண்கள் ரேப் ஆகிறாங்க. இது மற்ற சமூகத்து பேர் எத்தனை பேர் இருக்காங்க? அப்புறம் இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒன்று, ஒரு ஆய்வு நிறுவனம் பண்ணது புலிவரங்குத்துறை 2017 போர் நடக்கிற சிரியா ஆப்கானிஸ்தான் அதே ஆப்கானிஸ்தான் இப்போ சொன்ன ஆப்கானிஸ்தானை விட பெண்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற நாடாக ஆபத்தான நாடாக இருக்கிறது இந்தியா. இது நம்ம எப்படி விளங்கிக்க போகிறோம்? அவனை பார்த்தே கை அவன் அவன் ஜனநாயக நாடே கிடையாதுயா, அங்கே அவன் மத ஆட்சி தான் பண்ணுறான். ஆனால் அவனை விட நான் ஜனநாயகன்னு சொல்லிட்டு எனக்கு எழுதப்பட்ட ஒரு அரசியலமைப்பு சட்டம் இருக்குது, அம்பேத்கர் எழுதி கொடுத்ததே வச்சிக்கினே நம்ம இந்த லட்சத்தில் இருக்கோம். இது இது நமக்குள்ளே ஒரு கேள்வியை எழவே மாட்டேங்குது. எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்க பின்னாடி காமிச்சிக்கிட்டு, ஏன்னா இந்திய பெண்களுக்கே அது ஒரு வேளை நம்ம கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும்னு தோணிடுச்சோ, இல்லை அவங்கள பார்க்கும்போது ட்ரெஸ்ஸு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது நமக்கு, அவங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, அதனால் அதிலே நிறுத்திக்கிறாங்களா? அப்படி கிடையாது. அவங்க அழகான அவங்க ஒரு வார்த்தையில் தோழர் சொல்லியிருப்பாங்க, நம்ம மூளையை வந்து அப்படி தான் அவங்க கண்டிஷன் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று, இந்த பண்பாட்டு ஒடுக்கும் இதை இந்த ஒடுக்குமுறையே பெண்கள் மீதான பாலியல் கட்டுப்பாடு அவங்க மேலே இருக்க வன்முறையே ஒரு பண்பாடாக்கி அந்த பண்பாட்டை பாதுகாக்கிற பொறுப்பும் பெண்கள்கிட்டே கொடுத்ததால தான் இவங்களுக்கு அது தோணவே இல்லை. குடும்பமான காப்பாற்றணும்னு முதல் வார்த்தையை அதிகமாக வீட்டில் சொல்கிறத பார்த்தா அம்மா தான் சொல்லுவாங்க. இந்த அப்பாக்கள் ஏதோ கொஞ்சம் இப்போ இந்த காலத்தில் அப்படியே ரொம்ப நல்ல ஒரு மாதிரி அவர் தனியாக இருப்பாங்க, அம்மா தான் பொண்ணு லவ் பண்ணிட்டு வந்துருச்சுன்னா போயிட்டு அதை காம்ப்ரமைஸ் பண்ணுற விஷயம். ஏன்னா இந்த பாதுகா அது அவங்க பாதிக்கப்படலைன்னு சொல்ல, அந்த நிலையில் தான் நம்ம கண்டிஷன் இல்லை, அவங்க அதை பண்ணால் தான் அவங்க குடும்ப பொண்ணு இவன் ஒத்துக்குவான், இல்லைனா இவன் உதப்பான் வீட்டில் போயிட்டு தனியாக பின்னாடி பொண்ணு வளர்த்துருக்குன்னு. எனவே நம்ம ஒரு பிரச்சனையை பார்க்கும்போது இல்லை அது ஏன்னா சில நம்மட்டில் அது கவனமாக கையாளணுமோன்னு தோணுது. இப்போ இருக்க சூழ்நிலை இஸ்லாத் பற்றி நம்ம பேசுகிறோம், அங்கே இருக்க ஒடுக்குமுறைகளை பற்றி பேசுகிறோம், இங்கே இருக்கிறத ஏன் நம்ம சிந்திக்கிறது இல்லை, அது ஏன் நம்மளுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்த மாட்டேங்குது, இல்லை அதை பற்றி தீர்க்கமாக பேசணும்னா இப்போ லண்டாய் ஆப்கான் பெண்கள் பற்றியான பிரச்சனைகளை சொல்லிச்சுன்னா இந்த இதுதான் பார்ப்பனியத்தில் நம்ம இந்திய பெண்கள் மேலே நிகழ்த்தப்படுற அத்தனை வன்முறைகளையும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அது இந்த புக்கில் இருக்க ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லான்னு வச்சுக்கோ. இந்த பர்செப்ஷனில் எழுதுறது ரொம்ப கம்மி எனக்கு தெரிஞ்சு முற்போக்காளர்களே, ஏன்னா முற்போக்காளர்களே நாங்கள் ஆண்கள் என்ன பண்ணுவோம், இங்கெல்லாமே கஷ்டப்படுறாங்கன்னு எழுதுறதன் மூலியமாக எங்களுக்குள்ளே இருக்கிற கில்ட்டை மறைச்சிக்குவோம். நிறையா இங்கே நிறையா பிரச்சனைகள் ஜாதியம் தழைத்து இருக்கிறதே என்னென்னா, அதுவும் அவங்கள எல்லாமே நான் கத்தாப்பி பேசுதான்னு வச்சுக்கிங்களேன், நான் புக்கிலருந்து படிக்கும்போது தோணுற விஷயந்தான் சொல்லிகிட்ருக்கேன். அடுத்தவங்க மனதில் இருக்க ஜாதி எனக்கு எதிரி, என் மனதில் இருக்கும் ஜாதிக்கு நானே பாதுகாவலாம், அதுதான் இங்கே நம்ம நடந்துகிட்ருக்குறது. நான் வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்துலேருந்து வரேன் அப்படின்னா அந்த சமூகம் இருக்க ஜாதிய படுநிலைகளில் கிடைக்கிற சிக்கல்களும் எனக்கு இருக்குது. என்னால் வந்து ஒரு முன்னேறிய சமூகத்துக்கு இணையாக போட்டி போட்டு உள்ளே போக முடியல, அவங்க லாபியை தாண்ட முடியல, இந்த சரிவுகளையும் நான் சந்திக்கிறேன், அதே அளவில் அதுக்கான லாபத்தையும் நான் அடைகிறேன் அப்படிங்கிறத நிறைய முற்போக்காளர்களுமே இங்கே ஏற்றுக்கிறது கிடையாது. நான் பெரியாரிஸ்டாக இருக்கலாம், நான் கடவுள் மறுப்பு பேசலாம், ஜாதி மறுப்பு பேசலாம், ஆனால் நான் என் கேஸ்ட் கொடுக்குற அந்த சலுகையை டிசோன் பண்ணிட்டேனா, இல்லை பல இடங்களில் இல்லைன்னன்றது தான் பதிலாக இருக்கும். இந்த மாதிரி உங்களை நீங்கள் ஆராய்ஞ்சு பார்க்கறதுக்கான கேள்விகள் வந்து இந்த புத்தகத்தில் நிறைய எழுப்பும், அதுதான் இதோட முக்கியத்துவத்தை குறிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தோன்னா ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு நினச்சேன் மறந்துட்டேன், பேசாமல் இல்லைங்க. இந்த விவசாயம் பற்றி சொல்லும்போது நினச்சேன், இந்த விவசாயிகள் சேத்துல கை வச்சாதான் நம்மளாம் சோத்துல கை வைக்கிறோம் அப்படின்னு, சோறு சேறு இதை நம்ம ரிலேட் பண்ணி புரிஞ்சுக்கிறோம்ல. ஏன் எந்த இடத்துலையுமே வந்து நம்ம ஒரு இடத்துல சோத்துல கை வைக்கும்போது இன்னொரு இடத்துல யாரோ ஒரு தொழிலாளி மலமல்லின்னு இருக்கான் கையால், இந்த ஒப்புமை கூட நமக்கு வரமாட்டேங்குதுல்ல. அது ஒரு ட்ராமாட்டிக்காகவே இருக்கட்டும், ஒரு பிரச்சனையை ரொம்ப வீரியமாக புரிஞ்சுக்கிறது சென்ட்டி எமோஷ்னலாகவே இருக்கட்டுமே,
ஆனால் ஒரு ஒப்புமை கூட நம்ம இதை கொண்டு வரதே கிடையாது. அது எனக்கு தோணாது. எனக்கு இந்த நூல் படிக்கும்போது திருப்பி திரும்ப இப்போ வளமளம் தொழிலாளர்கள் துப்புரவு துறை ஏன் வந்து நம்ம ஒரு தனி துப்புரவு ஏன் தனி துறையை அணுக மாட்டோம் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருப்பாங்க. அதில் ரொம்ப முக்கியமானது இந்த மலமல்லும் தொழிலாளர்கள் சுகாதார தொழிலாளர்களோட பாடுகள் அதில் ரொம்ப கிளியராகவே இருக்கும். இப்போ வரைக்கும் நம்ம சுகாதாரத்துறைன்னு அரசில் இருக்குது. சுகாதாரத்துறைன்னா என்ன? மருத்துவம், குடித்தண்ணி வழங்கிறது, அதோடு அது நின்று போயிடுது. டெய்லி டெய்லியும் ஒருத்தன் குப்பையை வாரிட்டே இருக்காங்களா நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து, அவங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? திருப்பி அவங்க நிலை என்னவாக இருக்குது? ஏன் அவங்க திருப்பி திருப்பி மலம் என்ன கையாலே அழணும்? செப்டி டேங்க் கழுவுனோடனே அது ஒரு ஜாதிக்காரங்களே அந்த தொழில் அதிகமாக பண்ணுறாங்க. இன்னும் ரயில்வேஸில் ஏன் வந்து அந்த சுத்தம் பண்ணுற தொழிலை அது ஒரே ஒரு சமூகத்துக்கிட்டே நம்ம கொடுத்து வச்சுருக்கோம்? இந்த மாதிரி கேள்விகள் ஏன் நமக்கு எழ மாட்டேங்குது அப்படின்னா நமக்குள்ளே இன்னும் அந்த பார்ப்பனியம் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த வியாதியிலேருந்து இன்னும் வெளியே வரல, சைடு எஃபெக்ட்ஸ் இன்னும் இருக்குதுன்னு அர்த்தம். சாத்தான்குளம் சம்பவம் நமக்கு எல்லாமே தெரியும். ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகம், மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ரெண்டு பேர் மேலே நடந்த ஒரு மிருகத்தனமான தாக்குதல் அது. அதில் இரண்டு பேர் இறந்துடுறாங்க. அது நாடு ஃபுல்லாக பெரிய பிரச்சனையாச்சு. அதுக்கான ஆட்களுக்கு ஏதோ அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அது விசாரணை போயிட்டுருக்கு. ஆனால் அதே தூத்துக்குடி மாவட்டத்தில் இது இந்த சம்பவம் நிகழ்ந்த கொஞ்ச நாள்லே மலக்குழியில் இறக்கி விட்டப்பட்டு 4 பேர் செத்து போயிருக்காங்க. இது எங்கேயுமே நம்ம காதுகளுக்கு வரவே இல்லை. இந்த மாதிரி நம்ம ஏதோ ஒரு செய்தியில் அப்படியே எங்கேயோ ஒரு ஓரத்தில் பாக்ஸில் பார்க்குற செய்திகள்லாம் ஒருவேளை சமூகத்து மேலே உண்மையான ஒரு அக்கறை இருந்தால், இல்லை இந்திய சமூகத்தை ஜாதின்ற ஒரு முதன்மை முரணிலிருந்து தான் நம்ம புரிஞ்சிக்க முடியுன்ற தெளிவு இருந்தால் இது எல்லாத்தையும் நம்மளால் கிரகிச்சிக்க முடியும். அதோட அது கிரகிச்சா எப்படி இருக்குங்கிறது தான் இந்த புத்தகத்தில் வெளிப்பட்டுருக்கு. அதுக்கடுத்து நான் சொல்லணும்னு வச்சுருக்கேன், இந்த அகம நம்பர் பற்றி அது அந்த காட்டில் கொஞ்சம் நல்லா வெளுத்து வாங்கியிருப்பாங்க. அதுவும் வந்து அகமனப்புரை பற்றி நல்லா, அதுவும் இந்த தாய்மாமன் உறவுலாம் பற்றி பேசும்போது உண்மையாமைங்க, எங்கள் வீட்டில் பக்கத்து வீட்டில் இந்த கொரோனா டைமில் நடக்குது. ரெண்டு பொண்ணுங்க 17 வயசு டு 18 வயசு அப்போ தான் டச் பண்ணுதுங்க. அவங்க வீட்டில் அவங்க அப்பா ஒரே ஆள் சம்பாதிக்கக்கூடாது. ஆனால் இவங்க மாதிரி கஷ்டப்படுற குடும்பத்துக்குனே எப்படி வந்து 35 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாத ஒரு தாய்மாமா இருக்கானே தெரியாது. அவன் அப்படியே வாழ்க்கை கொடுக்குற மாதிரி பண்ணுறான். பற்றிக்கிட்டு எரியுது நமக்கு பார்த்தா. இந்த தாய்மாமா உறவு ரொம்ப புனிதப்படுத்தப்பட்ட ஒரு தமிழ் சினிமா டெம்ப்ளேட்ஸ் படி வரைக்கும் படம் அப்படி தான் வருது. ஆனால் இது முழுக்க முழுக்க உருவாக்கப்பட்டதே ஜாதி காப்பாற்ற தான். அதுவே நம்ம முற்போக்காளர்களில் கூட ஜாதி எதிர்க்கிறவங்க, ஜாதி ஒழிப்பு பேசுகிறவங்க கூட ஆணவ கொலை நடந்தால் மட்டும்தான், அது ஒரு ஜாதி மறுப்பு திருமணம் நடந்து அதுக்காக ஒருத்தவங்க மேலே தாக்குதல் நடந்தால் மட்டும்தான் நமக்குள்ள ஒரு கோபம் வருமே தவிர அகமனத்து மேலே ஒரு கோபம் வரதே கிடையாது. அது ஒரு விவாத பொருள் ஆகிறதே கிடையாது. நானே அகமனம் தான்னு வச்சிங்களேன், ஒரு வழி இல்லை. இருந்தாலும் ஏதோ சொல்கிறேனே, நம்மளே நம்ம திருப்பியும் பரிசீலித்து பார்க்குறோம். அது எனக்கு நிலம அப்படி ஆகிப்போச்சு வேறு விஷயம். இருந்தாலும் அதை மறுபரிசீலனை பண்ணி பார்க்குறதுக்கான வாய்ப்புகளை வந்து அது உருவாக்கிக்கிட்டே இருக்குல்ல. ஏன் வந்து ஒரு முற்போக்காளருக்கு இதை ஏன் தோண மாட்டது? ஒரு அகமனம் நடக்குது, அவன் குடும்பத்திலேயே தான் நம்ம பேசுகிறோமா? நான் முயற்சி பண்ணேன், நடக்கல வேறு விஷயம். இருந்தாலும் அந்த முயற்சியாவது இருக்கா? அது ஒரு விவாதம் வீட்டில் நடக்குதா? ஏன் ஜாதிக்குள்ளேயே ஃபஸ்ட்டு கொண்டு தேன் இந்த மேட்ரிமனி எல்லா ஜாதி பேர்லையும் கொண்டுட்டான். எங்கள் வீட்டில் எனக்கு தெரியாமல் பதிவு பண்ணாங்க. அவன் என்ன சொல்கிறான், அதில் இவங்க கேஸ்ட்டு போட்டாங்கன்னு வச்சுங்க, 40 நாள் அந்த கேஸ்ட்டு பேரில் இருக்க இன்னொரு மேட்ரிமணி இருக்கும். இப்போ வார்த்து மேட்ரிமணினா அது கீழே வந்து செட்டியார் மேட்ரிமணி, வன்னியர் மேட்ரிமணி, எல்லா மேட்ரிமணி இருக்குது. இதில் கிரியேட் பண்ணாலே அதில் போயிடுமா? 40 நாளில் நீங்கள் இருந்தீங்கன்னா அது வரைக்கும் உங்களுக்கு பொண்ணு அமையலாம், ஆட்டோமேட்டிக்காக அதுலேயும் உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் ஆகுங்க, அதுக்கு தனியாக ப்ரீமியம் கட்டிக்கிங்கிறான். நீங்கள் விரும்புகிறியோ விரும்பலையோ அவங்க ஜாதிக்கு கிழித்துட்டு போய் சேர்த்துருவோம். அதில் ஒரு தோழ வர இது இதுவே வந்து தலித் மக்கள் பேரில் வந்து ஜாதிகள் பேரில் வந்து மேட்ரிமணி வருமானம் இப்போ ஏதோ புதுசாக வந்துருக்குது. ஆதி திராவிடர் மேட்ரிமணி வந்துருக்கு லாஸ்ட். அதுதான் 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 வர போட முடியாது. அந்த டிஃப்ரென்ஸ் தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. பாப்பா மட்டும் சரி, பாப்பா மட்டும் இல்லை அது நான் சொல்ல வந்தது. பிராமின்னு சொல்லி சொல்லணும்னு நினச்சேன். இப்போ பார்ப்பனர்னு அவங்க பார்ப்பனர்களை பிராமணர்கள் தாங்கள் அப்படியே குடிச்சிக்கிறாங்க. அவன் நம்மளாம் மட்டும் நீ யார் கேட்டால் நீ செட்டியார், நீ வன்னியரு, நான் வந்து முதலியார், நான் வந்து தேவரன்னு சொல்லுவான். அவன் மட்டும் பிராமின்னுங்கிறான்.
நான் மட்டும் ஜாதியை சொல்கிறேன், வர்ணத்தை சொல்கிறான். அவங்களுக்கு நடக்கிறது அந்த வர்ணத்தின் பேரில் தான் நடக்கும். இப்போ இவங்களுக்கு இப்போ சொல்கிறதுக்கு சொன்னோன்னே அந்த வர்ணம் பேர் ஒன்று ரிலேட் ஆகிடுச்சு. ஆதி திராவிடல்ன்றது அது ஒரு முழு செட்டை கொண்டு வந்து ஒரு இடத்துல காமிக்கிறனா தனித்தனியாக வச்சா அது இழிவாகிவிடும். அப்படி யாரும் வெளிப்படையாக தங்களை அறிவிச்சு கூற மாட்டாங்க. ஆதி திராவிடர் கொஞ்சம் மரியாதையான பேராக இருக்க மாதிரி மேட்ரிமணிக்காரனுக்கு தோணிருக்கு. அதில் எவ்வளோ ப்ராக்ரஸ் ஆகுதுன்றதை பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஏன்னா நிறைய பேர் வந்து கேஷ்லெஸ்ன்னு போட்டுட்டு தான் அதில் தேடுறாங்க. அந்த ஒரு மோசமான சம்பவம் சூழ்நிலையும் இருக்குது. நிறைய மேட்ரிமணியில் வந்து கேஷ் நோ பார்னு போடுறவங்க பார்த்தீங்கன்னா நிறைய வெள்ளி சமூகத்தை சேர்ந்தவங்க தான் இருக்கிறாங்க. இதுக்கடுத்து வந்து திராவிட ஆப்ரேஷன் திராவிட நாடுன்னு ஒரு கட்டுரை எழுதியிருப்பாங்க தோழர். அதாவது எனக்கு நான் வந்து ஒரு திராவிட இயக்க ஆதரவாக தான் இருக்கேன், அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கேன்னு வச்சு படிக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு 10-20 பேஜ் அப்படியே உணர்ச்சி பீரியடு. ஏன்னா அதில் இருக்க எல்லா அட்வான்டேஜும் எழுதியிருந்தாங்க. எப்படி வந்து திராவிட இயக்கம் வந்து அரசியல் தளத்தை மதசார்பற்றதாகிச்சு, எப்படி அதை ஜனநாயகப்படுத்துச்சு, இங்கே ஏன் வந்து மதவாதத்தின் பேரில் எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிறதும் அதில் பெரியாரோட கான்ட்ரிபியூஷன் அது எல்லாமே அழகாக சொல்லியிருப்பாங்க. இறுதி பகுதி என்னென்னா, இதே திராவிட இயக்கம் வந்து அரசியல் தளத்தில் மதசார்பின்மையும் பகுத்தறிவும் கொண்டு வந்த அளவிற்கு பண்பாட்டு தளத்தில் சாதி ஒழிப்பை ஒரு செயல் திட்டமாக எடுத்து பெரியார் அளவுக்கு தீவிரமாக அதுக்கப்புறம் செயல்பட்டுச்சான்னா அது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதுவும் இது வந்து ஒரு சுயபரிய பரிசோதனை தான். இது ஒரு முரண்பாடாக இல்லை வந்து ஒரு எதிர்ப்பாக பார்க்க வேண்டியதே இல்லை. எனக்கு அது சரின்னு தான் பட்டு இது கவனம் செலுத்த வேண்டியது இருக்குது. அது குறிப்பாக கட்சிகளுக்குள்ளே கட்சி தலைவர்களே தங்களை மறந்து பேசுகிற அந்த ஜாதி ஆதிக்க துணி அந்த உதாரணங்கள் எல்லாமே அதில் இருக்கும். இப்படி அதே மாதிரி வந்து நம்ம ஒரு முக்கியமாக நான் சொல்ல விரும்பணும்னு நினச்சிது இல்லை, கடைசியாக அந்த ஒரு கருத்து சொல்லியிருந்தது பேரறிவாளன் அந்த விடுதலை, இந்த ஏழு பேர் விடுதலை பற்றி பெருசாக எனக்கு அதில் ரொம்ப நான் ஆய்ந்து படித்தது தான் சொல்கிறேன். நம்ம கூட கண்டினியூஸாக வந்து நம்ம பிறந்ததுலேருந்து ஒரு 90 கிட்ஸாக இருந்தால் நீங்கள் பிறந்ததுலேருந்தே இது கேள்விப்பட்டே இருப்பீங்க. ஏழு பேர் விடுதலை, அவங்களுக்கு தூக்கு, அவங்களுக்கு இப்போ அது விடுதலையாக கொடுக்கறதுக்கு ஆளுநர்கிட்ட பரிந்துரை, இது ட்ராவல் ஆகிட்டே இருக்க பிரச்சனை. இது ஒன்று நம்ம வந்து ஒரு இதை நம்ம எப்படி அணுகுவோம்னா ஒரு சிம்பத்தட்டிக்காக, பாவம் இத்தனை வருஷம் ஜெயிலில் இருக்காங்களே, கொஞ்சம் தமிழ் உணர்வோடு சேர்த்து ஒரு தமிழனுக்கு இப்படி நடக்குதே அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் தான் நம்ம எல்லாத்துக்குமே இருக்கும். ஆனால் இதில் வந்து பேரறிவாளனை விக்டிமைஸ் பண்ணாமல், விக்டிமாக மட்டும் இல்லை, அவர் அங்கேருந்து தன்னை எவால்வ் பண்ணி கொண்டு வந்தார்ல, அவர் கிட்டத்தட்ட நம்ம அற்புதமாக நம்ம வெளியே மீடியாவில் பார்க்குறதால பொது சமூகத்துக்கு தெரியும், நெருங்கி பார்க்குறவங்களுக்கு பேரறிவாளன் பற்றி தெரியலாம். அவர் எந்த அளவுக்கு வந்து தன்னுடைய முயற்சியால் அந்த கேஸை திசை திருப்பினார், இன்றைக்கி அது வந்து ஒரு ஜாமீன் வரைக்கும் வந்திருக்கு. ஆனால் ஒரு ஒரு 19 வயசில் உள்ளே போன பையனுக்கு எனக்கு யோசிச்சு பார்த்தா நான் அந்த வயசில் உள்ளே பையன் தானே என்ன இருப்பேன், எங்கேயோ தூக்கில் தொங்கி இருந்திருப்பேன், ஒரு வருஷம் 2 வருஷத்தில் அவ்வளோதான் போச்சு அப்படின்னு. ஆனால் அந்த வில் பவர் பிரமிக்க வச்சுது எனக்கு. அதுக்கப்புறம் பேரறிவாளனை பார்க்குற கண்ணோட்டம் வந்து இந்த கட்டுரை படித்தப்புறம் மாறிடுச்சு. அது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொன்று இதுலேயும் அந்த கான்ட்ரடிக்ஷன் அந்த ஒப்புமை இருக்கும். பேரறிவாளனை சஞ்சய் தத்து கூட அது அவரே தான் அந்த கேஸை எடுத்தார். சஞ்சய் தத்து இவர் வந்து சாதாரண ஒரு ஐபிசி வழக்கில் கைதானவர் தான், பேட்டரி வாங்கி கொடுத்தானே, 30 வருஷம் மேலே ஆகிப்போச்சு, இன்னும் விடுதலை அறிவிக்கவே இல்லை. சஞ்சய் தத்து மும்பை குண்டுவெடுப்பு வழக்கில் ஆர்ம்ஸ் ஆக்டில் அரெஸ்ட் ஆனவர். ஆனால் அவருக்கு பரோல் உடனே கிடச்சிது, அப்புறம் ஜாமீன் கிடச்சிது, அதுக்கப்புறம் இப்போ வெளியே வந்துட்டார். இது நீதித்துறை எப்படி செயல்படுது? இங்கே வந்து அது அவங்க சொல்கிற ஒரு அழகான வார்த்தை இருக்கும், பொது சமூக கூட்டு மனசாட்சின்னு ஒன்று இருக்குது. இங்கே ஆதிக்க சமூகத்து ஒரு இந்தியாவுக்குன்னு ஒரு கூட்டு மனசாட்சி இருக்குது. அந்த கூட்டு மனசாட்சி எப்பயுமே வந்து ஆதிக்க ஜாதிகளின் மனசாட்சியாக தான் அது இருக்குது. அது நம்மளுக்கும் அதை தான் அவங்க திணிச்சிருப்பாங்க மண்டையில். இந்த மனசாட்சியை திருப்திப்படுத்துறதுக்கு இங்கே இருக்க எல்லா அதிகார மையங்களும் செயல்படும். அப்படி தான் நீதித்துறையும் அதில் தப்பிக்கல. அதோட ஒரு எதிர்வு அதில் ஒரு எடுத்துக்காட்டு தான் வந்து பேரறிவாளனோட இல்லை இந்த ஏழு பேர் விடுதலைன்னு பார்க்கலாம். இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம இந்த நெடுநாள் ஆயுள் தண்டனை கைதிகளாக இருக்கவங்க, நெடுநாள் வந்து ஜெயிலே செலவழிக்கிறவங்கனாலே நமக்கு இந்த இலங்கை பிரச்சனை மட்டும்தான், நம்ம எல்லாத்துக்குமே ராஜீவ்காந்தி குண்டுவெடிப்பு கேஸில் உள்ளே போனவங்களை பற்றி மட்டும்தான் நமக்கு நினைவில் வரும். ஆனால் இஸ்லாமியர்கள் இந்த கோவை குண்டுவெடிப்பு சமயத்தில் அரெஸ்ட் ஆனி எத்தனை பேர் உள்ளே இறந்து போயிருக்காங்க, எவ்வளோ பேர் இன்னும் வெளியே வர முடியல, 20 ஆண்டுகள் கழிஞ்சு கிட்டத்தட்ட 2 ஆயுள் கழிச்சும் ஒரு பொதுமணிப்பில் வெளியிடுவாங்க, அண்ணா பிறந்தநாளப்பெல்லாம் வெளியிடுவாங்க. ஆனால் அவங்கள வந்து வெளியே விட முடியல. காரணம் என்னென்னா, அவங்க சந்தேகமாக இருந்து அரெஸ்ட் பண்ணாலுமே பயங்கரவாத அந்த இதில்
சட்டத்தில் அரெஸ்ட் பண்ணுறதால அவங்களுக்கு இந்த மாதிரி இதில் உள்ள வந்தவங்களுக்கு, அதாவது வன்புணர்ச்சி இந்த மாதிரி விஷயம் பயங்கரவாதம் இந்த மாதிரி கேஸில் உள்ள வந்தவங்களுக்கு அந்த தண்டனை குறைப்பு கிடையாது அப்படின்ற ஒரு சட்ட விதிமுறை பயன்படுத்தி இன்ஸ்டிடியூஷனலாகவே அது நடக்குது. இன்னும் 1500 பேர் ஆயுள் தண்டனைக்கு தகுதி பெற்ற இஸ்லாமியர்கள் வெளியே வர இல்லாமல் தமிழக சிறையில் மட்டும், தமிழ்நாட்டில் மட்டும், இந்தியா ஃபுல்லாக கிடையாது இருக்காங்க. இது இந்த விஷயம், இந்த பாயிண்ட்லாம் எனக்கு புதுசு இந்த புத்தகம் படிக்கும்போது தான். ஆக இந்த புத்தகத்தில் எனக்கு படிக்கும்போதுல என்னென்னா, நமக்குள்ளே எவ்வளோ பார்ப்பனியம் இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம கூட பழகிற சராசரியாக நம்ம நண்பர்களாக இருக்கவங்க, சுற்றி பார்க்குறவங்க, இல்லை நம்ம டெய்லியும் புழங்குற விஷயங்களில் எந்த அளவுக்கு பார்ப்பனியம் இருக்குங்கிறத தெளிவாக புரிஞ்சிக்க முடியும். முக்கியமாக இது பெற்றோர்கள் படிக்கணும். இங்கே வந்திருக்கவங்க நிறைய பேர் பெற்றோர்கள் இருக்கிறதால சொல்கிறேன். ஏன்னா பசங்ககிட்ட நீங்கள் பேசும்போதே உங்களுக்குள்ளே இருக்க ஜாதி பசங்களுக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு நீங்கள் புரிஞ்சிக்கலாம் ஒரு வேலை படிச்சிங்கன்னா. இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி புரிகிறேன். நன்றி எழுத்தாளர் குணசந்திரசேகர் அவருக்கு. கலெக்டிவ் கன்சைட்ஸ் பற்றிலாம் சொல்லியிருந்தார். ஆக்சுவலாக உண்மையிலே கூட்டு மனசாட்சி இங்கே இன்னும் ஓங்கி நிற்குது, கண்டிப்பாக உடைக்கப்படும். இந்த புத்தகம் வந்து இன்னும் நிறைய பேரை வாசிக்க தூண்டும். காரணம் என்னென்னா, உள்ளே இருக்கக்கூடிய பத்திகள் அவ்வளோ இது, எல்லா கட்டுரையும் எடுத்து தொகுத்து ஒரு புத்தகமாக கையில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது ஒரு பெரிய விஷயம். ஒவ்வொன்றையும் ஒரு இடத்துலையும் தேடி படிக்காமல் ஒரே இடத்துல இருக்குது, அதில் இருக்கக்கூடிய தலைப்புகள் அந்த மாதிரி